ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஜீரணம், பசி, ஆரோக்கியம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஜீரணம், பசி, ஆரோக்கியம். அப்போ நமக்கு பசி எப்பொழுது எடுக்கும் அப்படின்னா, நாம் உண்ட உணவு நன்றாக செரித்து ஜீரணமாகி சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக வெளியே வந்துடணும். அதற்கப்புறம் தான் நமக்கு பசி அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பசி ஏற்படுகின்ற பொழுது நாம் உணவை உண்கின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். ஏற்படுத்திட்டோம்னா அதனுடைய முழுமையான ரிசல்ட் என்ன, முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கணும், அதனதன் பிராண ஆற்றலை பிராண சக்தியை பெற்று இயங்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அந்த ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு துணை புரியக்கூடிய, இப்போ சிறுகுடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தொடர்புடையது நுரையீரல். நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருந்தால்தான் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும், நாம் உண்ட உணவு சரியாக செரிமானமாகக்கூடிய அளவில் வரும். அப்போ நம்ம வெறுமனே முழுமையான ஆரோக்கியம், ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாம் உடம்பில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அந்த ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பொழுது தான் பசி அப்படிங்கிறது எடுக்கும். பசி எடுக்கும் பொழுது உணவை உண்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இது சரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைந்தது அப்படின்னா ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். இப்போ நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு ஜீரணம், அஜீரணமாக இருக்கின்றது. வயிறு உப்பீசமாக இருக்கும், பசியின்மையாக இருக்கும், வேறு வழி இல்லாமல் மூன்று வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறதற்காகத்தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அப்போ அவர்களுடைய உடலில் சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அதில் சின்ன பாதிப்பு இருக்கலாம். அந்த பாதிப்பு இருக்கின்ற பொழுது அந்த அசத்துக்கள் சரியாக வெளியே போகாமல் ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை இருக்கும். நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இல்லாமல் இருந்தாலும் பசி எடுக்காது. சிறுகுடல் தன்னோடது சரியான கடமையை பண்ணணும் அப்படின்னா சிறுகுடலுக்கும் நுரையீரலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ நம்ம உள் உறுப்புகளில் சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும். சிறுநீரகம், சிறுநீரகப்பையினுடைய இயக்கம் சரியாக இருக்கணும். இது சரியாக இருந்துச்சுன்னா ஜீரண மண்டலம் சரியாக இயங்கும். இது உடல் சார்ந்தது, இதை தாண்டி மனம் சார்ந்தும் இருக்கின்றது. மனம் சாந்தமாக அமைதியாக இருந்தால்தான் நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருக்கும். மனதில் கவலை வருகின்ற பொழுது, மனதில் குழப்பம் வருகின்ற பொழுது, ஒரு டென்ஷன் வருகின்ற பொழுது மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்படுகின்றது, சுவாச மண்டலம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ சுவாச மண்டலம் பாதிக்கின்ற பொழுது நமக்கு ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படும். அப்போ நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஜீரணம் கரெக்டாக இருக்கணும், பசி நன்றாக இருக்கணும், பசி வரும்பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், முறையான உணவு சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆரோக்கியம் எப்பொழுதுமே நமது கையில் இருக்கும். இதற்கு தடை விதிக்கின்ற ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை இருக்கின்றது, நுரையீரல் ஒழுங்காக இயங்காத நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துவது, நுரையீரலை வலுப்படுத்துவது, சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்க செய்வது, சிறுநீரகம் சிறுநீரக பையை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய யோக சிகிச்சையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிகிச்சையை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு பசிக்கும் பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இப்பொழுது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யவும், நுரையீரல் நன்றாக இயங்கவும், பசி நன்றாக எடுப்பதற்குரிய எளிமையான யோக சிகிச்சை முறைகளை தெளிவாக காண்போம். நேர்களே, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், பசி கரெக்டாக எடுக்கணும், அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும். அதனுடைய சிகிச்சையாக தான் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது வாயு முதிரை. இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பயிற்சி பண்ணலாம். இப்போ மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரெண்டு கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி வரலை நல்லா மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை வரலை வச்சுக்கோங்க. மற்ற மூன்று விரல்கள் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. இது வாயு முத்திரை. அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். சாதாரண மூச்சில் காலை, மதியம், மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். அஜீரண கோளாறு அதிகமாக இருக்கின்றவர்கள் 5 நிமிடம் பண்ணலாம்.
ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இது முடித்த உடனே அபான முத்திரை, நடுவரல் மோதிரவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. இது அபான முத்திரை. இதில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை முடிந்த உடனே அடுத்த ஒரு முத்திரை, சுத்தப்படுத்தும் முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. மோதிரவரலில் பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இது சிறுகுடல் பெருங்குடலுடைய வெளிப்பகுதி தான். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சாதாரண மூச்சில் 2 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ இதே முத்திரைகளை வஜிராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால்களை நீட்டிக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் வஜிராசனத்தில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. அடுத்த காலை பொறுமையாக அடிச்சுக்கோங்க. 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 10 வினாடி. இப்போ 2 கைகளும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக வாயு முத்திரை, ஆள்காட்டு விரலில் அடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மற்ற 3 விரல்கள் தரை நோக்கி இருக்கட்டும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை முடித்த உடனே அபான முத்திரை, நடுவரல் மோதிரவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். அந்த சீக்வன்ஸில் பண்ணும்பொழுது தான் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், பசி நன்றாக எடுக்கும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சுத்தப்படுத்தும் முத்திரை, மோதிரவரலில் பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. சிறுகுடல் பெருங்குடல் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இப்போ பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க, சசங்காசனம். இது வஜிராசனத்தில் இருக்கிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ள எழுத்துட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுருங்க. நேர்களுக்காக இன்னொரு முறை, மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. இங்கே சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக வந்துடுங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 10 டைம்ஸ் அந்த மாதிரி 10 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியே விட்டுறணும். இது முடித்த உடனே ஒரு ஆசனம், ஹஸ்த தனுராசனம். இதுவும் ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து அப்படி பொறுமையாக படுத்துக்கோங்க. இப்போ பொறுமையாக அந்த ஆசன நிலைக்கு வாங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. அந்த கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக தலை ரைஸ் பண்ணுங்கள், கை ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ். 5 வினாடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திலே கை ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ். 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திலே கை ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ். 5 வினாடி ஓய்வு எடுத்துட்டு பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் சின்முத்திரை, கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது. 20 வினாடிகள் அதில் கூர்ந்து தியானிக்கவும். நேர்களே, நம்ம ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், பசி நன்றாக எடுக்கணும். ஜீரண மண்டலம் பசி நன்றாக எடுத்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ நம்ம உடம்பில் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கரெக்டாக ஜீரணமாகணும் அப்படின்னா அது மனதையும் சார்ந்தது. ஆகினால தான் சின்முத்திரையில் இருக்காங்க ஒரு 2 நிமிடம். இது வந்து மன அமைதியை கொடுக்கக்கூடியது, எண்ண சிதறல்களை நீக்கக்கூடியது. எப்பொழுதுமே சாந்தமாக அமைதியாக மன ஒருநிலைப்பாட்டோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். பதட்டம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ தான் நமது நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இயங்கும். நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் சிறுகுடல் பெருங்குடல் சிறப்பாக இயங்கும்.
சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கினா தான் நாம் உண்ட உணவு சரியாக ஜீரணமாகி சத்து தனியாக அசத்து தனியாக பிரிக்கின்ற நிலை கிடைக்கும். இந்த உடல் மிகப்பெரிய அற்புதமான ஃபேக்டரி, அதுக்குள்ளே நிறைய மண்டலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மண்டலங்களையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய வித்தை நம்ம கையில் தான் இருக்குது. இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான யோகக்கலை. ஸோ இந்த முத்திரைகள், இந்த மூச்சு பயிற்சி, இந்த தியானம், இந்த ஆசனம், இதை சரியாக ஒவ்வொன்று உறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கு நம்ம சரியாக எடுத்துட்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், பசி நன்றாக இருக்கும், உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். எளிமையான பயிற்சி, நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு, அன்போடு, முகமலர்ச்சியோடு தினமுமே காலை மாலை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் சில சந்தேகங்களை கடிதம் மூலமாக கேட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, திரு ஜி ராமகிருஷ்ணன், வயது 63, வில்லியனூர்லேருந்து ஒரு சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாக்கில் சுவை தெரிவதில்லை, அதற்கு என்ன ஒரு பயிற்சி இருக்கின்றது? அதேபோல் சிறுநீர் கழிக்க உணர்ச்சி ஏற்படுவதில்லை, அந்த சிறுநீரை போய் ஃபுல்லாக நிறைந்ததுக்கப்புறம் லேசாக வலி ஏற்பட்டால்தான் அந்த உணர்ச்சி தெரிகின்றது. பொதுவாக நாக்கில் சுவை தெரியலை அப்படின்னாலே நம்ம வந்து பிருத்திவி முத்திரை, நிலமூலகம் அந்த மாதிரி உள்ளவர்கள் மோதிரவரல் பெருவரல் நுனி, இது பிருத்திவி முத்திரை, நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மோதிரவரல் பெருவரல் நுனியை இணைச்சிக்கிடணும். 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த நாக்கு சுவை நன்றாக தெரியக்கூடிய நிலை கிடைக்கும். சிறுநீரக பிரச்சனை சொல்லியிருக்காங்க. பிராணமுத்திரை, மோதிரவரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க, இது பிராணமுத்திரை. இதுவும் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். சிறுநீரகம், அந்த சிறுநீரக பையில் ஏற்படுகின்ற வலி, அந்த தொந்தரவு நிச்சயமாக அந்த பிராணமுத்திரையின் மூலமாக விடுபடக்கூடிய நிலை கிடைக்கும். கொய்யாப்பழம் உணவு, உணவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். மாதளம் பழமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதேமாதிரி உறக்கத்தில் ஒரு சரியான ஒரு பாலிசி, 10:00 காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். பசிக்கு முழுந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.